அவர்களை சந்தித்தது தமிழக உரிமைகளை குழி தோண்டி புதைப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி பிஆர் பாண்டியன் ஒரு குற்றச்சாட்டுக்கு அறிஞர் கூட சந்திப்பார். அதுக்கு நான் வந்து அது அவர் கருத்து அவ்வளோதான். நான் சென்றது வந்து ஹலோ ஹலோ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மறுபரிசீலனைக்கோ விமர்சனத்துக்கோ போகலைங்க. நல்லுறவுக்கு யார் எந்த நேரத்தில் போனாலும் அது தவறான ஒரு செயலாக இருக்காது என்று நம்பிக்கையில் சென்றேன். போலவே உங்களுடைய திரைப்படத்துக்கும் வந்து பிரச்சனை வரும், அதற்கு சரி கட்டுவதற்காகவே இன்றைக்கு குமாரசாமியை சந்திச்சதாகவும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது நாங்கள் நேராக இதே மாதிரி அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் பொழுது இதை பற்றி அல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது சினிமா படங்களை காரணமாக வைத்து அதில் சவாரி செய்யும் அரசியல் என்பது எவ்வளவு வெறுக்கிறேன் என்பது முன்னுதாரணமாக தெழுந்தவர் நான். இதற்கு என்னுடைய படங்களுக்கே அது நிகழ்ந்திருக்கிறது. அது நிகழக்கூடாது என்பதற்காக அரசுடன் வழக்கு தொடுத்து நான் நீதி பெற்று வந்தவன் நான். அதனால் நியாயமும் வியாபாரமும் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது திரு ரஜினி அவர்கள் படத்துக்கும் நிகழும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. சார், தொடர்ந்து சார் ஆணையம் அமைத்து விட்டதனால் நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்பது, நாம் ஒற்றுமை என்பது வந்து நீதிமன்றம் சொல்லி ஒற்றுமையாக இருக்க முடியாது, நாம் தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கான எல்லா சமிக்கைகளும் அங்கே தெரிகிறது. இது புதியதல்ல, இதற்கு முன்னாலும் இது மாதிரியான ஒற்றுமை நிகழ்ந்திருக்கிறது, நிலவி இருக்கிறது. அதை வலியுறுத்த வேண்டும், இன்னமும் வலுப்படுத்த வேண்டும். அல்லது விமர்சிக்கப்பட வேண்டியது ஒன்று, அதை எதிர்த்து போராடித்தான் இப்போ போய் வழக்கு பல பல வருடங்களாக நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த போராட்டம் துவங்கிவிட்டது. அதை வென்றெடுத்திருக்கிறார்கள். அது வந்து தீர்ப்பு தான். இனி இரு மாநிலங்களும் ஒற்றுமை வலுப்பெற செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் எல்லாரும் செய்யலாம். அது என்னுடைய உரிமை மட்டுமல்ல. இல்லை, அது வந்து தவறான ஒரு கருத்து. என் படத்துக்கும் அவர் தடை சொல்லியிருக்காருங்க. அது வந்து நியாயமே வெல்லும் என்பதற்கு முன்னுதாரணமாக விஸ்வரூபம் ஒன்று திகழ்ந்திருக்கிறது. காலாவும் அதுபோல் வெற்றி பெற்று வெளியே வந்து நல்ல வியாபாரம் செய்யும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. இது வந்து சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க, குழந்தை அடித்தா திருப்பி அடிக்காதுங்கிற மாதிரி. கலை குழந்தை அது. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்களும் எடுக்கலாம் அந்த முயற்சியை, நானும் எடுக்கலாம், அவர்களும் எடுக்கலாம், அவர்களும் எடுக்க வேண்டும். நான் வந்து இந்த அரசியல் களத்தில் குழந்தை தான், அதில் எனக்கு ஒன்றுமில்லை. சொல்லிக்கொள்வதில் ஒரு விதமான நாணமோ அச்சமோ கிடையாது. நன்றி. தவறுதான், அநீதி அநீதிதான். அதற்கு கட்சியோ அல்லது நபரோ முக்கியமல்ல. நான் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனையை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். கண்டிப்பாக தமிழகத்தின் கல்வியை தமிழகம் நிர்ணயம் செய்யும் எதிர்காலம் வர வேண்டும் என்பதுதான் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.